ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சூப்பர் ரோட்டு கடை அதே சுவையில் முட்டை சேமியாக எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் வீட்லேயும் சுலபமாக செஞ்சிடலாம் வாங்குது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எட்டு இடியாப்பம் எடுத்து வச்சிருக்கேன் இடியாப்பம் வந்து நல்லா ஆரி இருக்குது ஆறுனதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெசிறிக்கலாம் இடியாப்பம் வந்து உதிரி ஆகணும் அதனால் இந்த மாதிரி இடியாப்பம் வந்து ஆறுனதுக்கப்புறம் பெசுனிங்க தான் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும் இது வீட்லேயே செஞ்ச இடியாப்பம் பாருங்க இந்த அளவுக்கு உதிர்த்தாச்சு இப்போ தான் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சிருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்தளவு கருவேப்பில ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து அதிகமாக வதங்கணும்னு தேவையில்லைங்க பாதி அளவு வதங்கினா போதும் இந்த அளவு வதங்கினதும் ஆஃப் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட தக்காளி சேர்ந்து வதங்கும் போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இந்த டிஷ் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் சால்ட் வந்து ஏற்கனவே நம்ம இடியாப்பத்தில் லைட்டாக போட்டிருப்போம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்க்குறேன் முட்டை வேணான்றா ஸ்கிப் பண்ணிக்கலாம் முட்டை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம் கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து கலந்து விடாமல் அப்படியே விட்டுருங்க அந்த முட்டை எல்லாம் நல்லா அந்த மசாலாவோட பிடிச்சிட்டு நல்லா நிற்கும் தனித்தனியாக அந்த மாதிரி சமயத்தில் பாருங்கள் இப்போ வந்து உறுத்து வச்சுருக்கிறேன் இடியாப்பத்தை சேர்த்துக்கிற இடியாப்பத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும் நம்ம ரோட்டு கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே சுவையில் இருக்கும் சொல்லப்போனால் அதை விடவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டு இறக்கணுன்னா சுட சுட சுவையான முட்டை சேமியாக ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு ஈவினிங் ஸ்நாக் நைட் டின்னர் வரைக்கும் எந்த டைமில் சாப்பிட்டாலையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட இந்த முட்டை சேமியா ரெசிபியை நீங்களும் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்